கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நரேந்திர மோடி, உலகம் சுற்றும் வாலிபர். ராகுல் காந்தி, அமுல் பேபி. முக ஸ்டாலின், அப்பாவின் பிள்ளை. எடப்பாடி பழனிசாமி, தலையாட்டி பொம்மை. ஓ பன்னீர்செல்வம், அடிமை. அமைச்சர் ஜெயக்குமார், பிஆர்ஓ. செல்லூர் ராஜு, தர்மபால் விஞ்ஞானி. அன்புமணி ராமதாஸ், பாவம். திருமாவளவன், கூடாத நட்பு. சரத்குமார், நல்ல நண்பர். கம்யூனிஸ்ட் ஆர் நல்லக்கண்ணன், நல்லவர். டிடிவி தினகரன், அழகான சிரிப்பு. கமல்ஹாசன், விஷனரி. நடிகர் ரஜினிகாந்த், குழப்பவாதி. ஹெச் ராஜா, வாய்சொல்லில் வீரரடி. வைகோ, கூடாத நட்புதான். சீமான், இனவாதி. தமிழிசை சவுந்தரராஜன், அறிக்கை ராணி. உதயநிதி ஸ்டாலின், பேரன். குஷ்பு, நல்ல நண்பி. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், திருமுருகன் காந்தி, கூடாத நட்புதான் அவருக்கும். கலெக்டர் சகாயம், நல்லவர். சேலம் எட்டுவழிச்சாலை, வேண்டாம், மக்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஸ்டெர்லைட் அனில் அகர்வால், மூச்சு விடவே முடியல. காணாமல் போன முகிலன், கண்டுபிடிச்சு கொடுங்க. சென்னை உயர் நீதிமன்றம், நல்ல தீர்ப்புகளை இனியாவது வழங்கட்டும். உச்ச நீதிமன்றம், நல்ல தீர்ப்புகளை அவர்களும் வழங்க வேண்டும். தமிழக நீர்ப்பாசன திட்டங்கள், நீர் இருக்கா? தேர்தல் பணப்பட்டுவாடா, உலகம் அறிந்தது. வருமான வரித்துறை சோதனை, பணம் இருப்பவர்களுக்கு. பண மதிப்பிழப்பு நீக்கம், நடுத்தர வர்க்கத்தின் சாபக்கேடாக இப்போது இருக்கிறது. ஜிஎஸ்டி, அதன் தொடர்ச்சிதான் ஜிஎஸ்டி. மறைந்த கருணாநிதி, நல்ல பேச்சாளர். மறைந்த ஜெயலலிதா, அழகானவர். அமமுக பொதுச் செயலாளர் சசிகலா, இப்பொழுது சிறைப்பறவை. தமிழர்கள் பாவம். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.